தமிழ் நிலப்பரப்பில் விளங்க முடியாத பல மர்ம பிரதேசங்கள் மறைந்து கிடக்கின்றன. அதில் முக்கியமானது கொல்லிமலை. சித்தர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு இன்றைய நவீன காலம் வரை கொல்லிமலையை பற்றி சொல்லப்பட்டு வரும் கதைகள் பலரை தூக்கத்திலும் துரத்தி கொண்டிருக்கிறது. காற்றில் சுற்றி திரியும் சித்தர்கள், வினோத தோற்றம் கொண்ட சாமியார்கள், பில்லி சூனியம் வைப்பவர்கள் என மலைக்குள் ஒரு மாய உலகம் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த மாயமான உலகத்திற்குள் சமீப காலமாக அதிகமான பெண்கள் வரத் தொடங்கியுள்ளனர். கொல்லிமலையில் இருக்கும் கோயில்களுக்கு செல்லும் இந்த பெண்கள் அதன்பின் அதிகம் செல்வது இங்குள்ள சாமியார்களிடம்தான். நெடுஞ்சாலையிலிருந்து பல இடங்களில் ஒற்றையடி பாதைகள் பிரிந்து செல்கின்றன. அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பாதை வழியே செல்லும் பெண்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் சாமியார்களை சந்திக்கின்றனர். எல்லா ஊர்களிலும் நிறைய சாமியார்கள் இருந்தாலும் கொல்லிமலை காட்டுக்குள் இருக்கும் சாமியார்களை பெண்கள் தேடி வருவதற்கு பின்பாக ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்கிறது. அது வசிய மை. வசியம்னா இப்போ உங்களை என் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல என் பேச்ச கேட்க வைக்கிறது வசியம்ன்றது. அதுதான் நான் சொன்னால் நீங்கள் மறுத்து பேசாத அளவுக்கு உங்களை வசப்படுத்துறது, அதுதான் வசியம்ன்றது. இது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. இப்போ உங்களை வச்சு எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா உங்களை வசப்படுத்தி வச்சுக்கிறது, அதுதான் வசியம்ன்றது. இதை எப்படி இது மனசை கட்டுப்படுத்துமா இல்லை? மனசை மாத்திரதான், இது வந்து கெடுதல் கிடையாது. அதான் உங்கள் மேலே ஒரு பாசம் வருது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகணும், ஒருத்தரை கண்டா ஈஸியாக பிடிக்கும், ஒருத்தரை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களே நம்ம மேலே ஒரு பாசம் வர வைக்கிறோம். வசியம்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, அவங்கள நம்ம வசப்படுத்துறது. சண்டை போடுமான், அம்மா பிள்ளையாக இருக்குமான், திருமணத்திற்கு பின் பிரிந்து சென்று விட்ட ஆண் என கைவிட்டு செல்லும் கணவர்களை தங்கள் கைக்குள் கொண்டு வருவதற்காக நிறைய பெண்கள் வசிய மருந்தை நம்ப தொடங்கியுள்ளனர். செப்பு தேரில் தெய்வத்துக்குள்ள சக்கரங்களை எழுதி அது மூலியமாக உங்கள் பேர் எழுதி உங்கள் தாயார் பேர் உங்கள் பேரை எழுதி வசப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கொல்லிமலையில் விசேஷம் அப்படின்னா மூலிகை தான். தொட்டாசினி இலை புல்லாமலுக்கு மருள் ஊமத்தைன்னு ஒரு இலை இருக்குது. இந்த இலை மூணையுமே வந்து பேய் கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்குது. இது சாறு விட்டு அரைச்சி குளியாசி இது உள்ளே கொடுத்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய ரத்தம் கொஞ்சம் ஒரு மூணு சுட்டு சேர்த்து கொடுத்தா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு அடிமையாகலாம். அதுமாதிரி தொடு வசியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கான மூலிகை வந்து மேலே தொட்டு விட்டிங்கன்னா போதும், அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. எவ்வளோ நாள் அந்த அது வந்து குறைஞ்சது ஒரு 8 நாளைக்குள்ள வசியமாகும். உண்மையில் வசிய மருந்து என ஒன்று உண்டா? அது வேலை செய்யுமா? யார் அந்த மருந்தை தயார் செய்கிறார்கள்? அது எப்படி செய்யப்படுகிறது என பல கேள்விகள் எழுந்தன. எல்லாவற்றுக்கும் விடையறிந்து கொள்ள நினைத்தோம். கூட்டம் கூட்டமாக பலர் வசிய மருந்தை நோக்கி வருவதன் மர்மத்தை தேடி கிளம்பினோம். அதிகபட்சமாக ஒரு வசிய மருந்து எவ்வளோ? அதிகபட்சமாக வசிய மருந்து அப்படின்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக சொல்லுங்கள். 1 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். 3 லட்சம் ரூபா சொன்னீங்க. 1 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா அதான் கம்மியாக பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இப்போ எனக்கு ஒரு 10 நாளில் வேலைக்கு ஆகணும், 10 நாள் இருந்தால் போதும் அப்படின்னா அது ஒரு ரேட்டு. ஒரு என் கொண்டாடி காலமுள்ளாவே என் கூடயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு. எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது அது குறிப்பிட்ட நாள் மட்டுமே மருந்து வேலை செய்யும், அதுக்கு மேலே மருந்து வேலை செய்யாது. ஆண்களுக்கு அப்படி இல்லை, 5 வருஷம் வரைக்குமே நம்ம இருக்கும். கொல்லிமலையில் அறப்பள்ளீஸ்வரர் கோயில், மாசி பெரியண்ணசாமி கோயில், 8 கை காளி அம்மன் கோயில் என பல முக்கிய கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்களை விட அதிகமான சாமியார்களும் வலம் வருகின்றனர். பெரும் கூட்டம் இந்த சாமியார்களை நாடி வருகிறது. இந்த சாமியார்களே வசிய மருந்துகளை தயார் செய்கின்றனர். அப்படி வசிய மருந்து தயாரிக்கும் ஒரு சாமியாரை தேடிச் சென்றோம். கொல்லிமலை சிறியவோர், அதனால் விரைவிலேயே அப்படியான ஒரு சாமியாரை சந்திக்க முடிந்தது. ஒரு சிறிய குடிலுக்குள் அமர்ந்து கொண்டு பெண்களுக்கு குறி சொல்லிக் கொண்டிருந்தார் சாமியார். என்னைய தேடிலாம் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50-60 பேர் வராங்க. எதுக்காக அதிகமாக வருவாங்க? மெயின் வந்து வசியம் தான், ஆண் பெண் வசியம். பொம்பளை வந்தாங்கன்னா எனக்கு இன்னும் குறிப்பிட்ட ஆளை எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க. ஒரு ஆண் வந்தாங்கன்னா நான் குறிப்பிட்ட ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை வசியப்படுங்க. அப்போ நாங்கள் வந்து அதை பார்த்து செய்யணும், தப்பான இது போயிடக்கூடாது. அதில் வந்து இவங்க உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்து, அது நம்முடைய புத்திக்கு கொஞ்சம் வேலை. அதை நம்ம பார்த்து செய்யணும், நம்ம தப்பானதுக்கு நம்ம துணை போயிடக்கூடாது. ஏன்னா அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாகணும், அதனால் வந்து பார்த்து செய்யணும்.
கையில் சோழிகளை வைத்து கொண்டு எந்த சாமி ஆட்டமும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தது அவர் குறி சொல்லும் விதம். சரிங்கம்மா, ரைட். விஜயாவுக்கு இப்போ நேரங்காலம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஏவல் பில்லி சூனியாக செய்வான மைமாந்திரிய கோளாறு எதுவும் கிடையாது. நடக்கிற நேரம் உங்களுக்கு யோக தசை தான். ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளையால் பிரச்சனை ஆகும். பொம்பளை பிள்ளை இருக்கா, அதுதான் பிரச்சனையா. வீட்டுக்காரர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதுக்கு இப்போதைக்கு உறுதி சொல்ல முடியாது. எப்போ வருவார்ன்ற கேள்விக்கு இடம் இல்லை. வரமாட்டார், ஆனால் கேள்விக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் கேட்க முடியல நான் சொல்லிட்டேன், அது கேள்விக்கு இடம் இல்லை. நீங்கள் வேடாமட்டீங்க, இங்கே வந்து அப்படியே வந்துருச்சு. ஆறு வரமாட்டாருன்னு தான் உத்தரவு வருது. கல்லூரி படிக்கும் அவரின் மகளுக்கு யாரோ செய்வினை செய்து விட்டதாகவும் அந்த செய்வினையை எடுத்து விட வேண்டும் எனவும் அந்த பெண்மணி வேண்டிக் கொண்டிருந்தார். நீண்ட காலமாக தன் பெண்ணின் நடவடிக்கை சரியில்லை, அவர் உடம்பிற்குள் வேறு ஒரு சக்தி இருக்கிறது என உறுதியாக சொன்னார். இப்ப என்னன்னா, நம்ம சின்ன ஒரு அமைதியான பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்ல போனாலும் தலையை இங்க புடிச்சுக்கிறா. அந்த நாலு வீடு கேக்குற மாதிரி ஒரே கத்து. அது வந்து காளியினுடைய அம்சம். கோயம்புத்தூர்ல படிக்கிறா, ஒரு நாளைக்கு போனே எடுத்து என்னால ஆன் பண்ண முடியாது. யார்கிட்டயும் பேச மாட்டா, எங்கேயும் வெளியில போக மாட்டா, என்கிட்டதான் பேசுவா. கிட்ட வந்தானா ரொம்ப சீர்றா. அப்படி கேட்கணும், நீங்க செய்வாளி இருக்குன்னு கேட்டீங்கன்னா செய்வாளிக்கு முத்து விடுறதுல அப்படி இல்லை. அதுக்கு உடம்புல என்ன இருக்கு அப்படின்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா, பேய் இந்த மாதிரி காத்துக்கிறது போ, தீய சக்தி உள்ள போகுது. சாமியாருக்கும் அந்த பெண்ணிற்கும் இடையில் உரையாடல் நீண்டு கொண்டே இருந்தது. மகளின் நடவடிக்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்த பெண் மகளின் திருமணம் பற்றி பேச ஆரம்பித்தார். இயற்கையா வந்துருச்சு, முத்துல வந்துருச்சு. உங்க அண்ணன் பொண்டாட்டி பாப்போம். இப்ப முதல்ல வேற பக்கம் கல்யாணம் ஆகாதவரை தடையை பண்ணணும். அதுக்கு வந்து தடை பண்ணணும்னா அதுக்கு நீங்க அம்மன் கோயில வளர்ப்படுத்திருக்கீங்க. அது நீங்க போட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஏன்னா சூழ்நிலை சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், நல்லா போலீஸ்லாம் இருக்கான். திடீர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும், தொழில் போறா லாஸ் ஆகிடும், போறா நஷ்டம். இது என்ன நேரம் காலத்துல இல்லை, ஒரு செய்வனையை வச்சு கெடுத்து விட்டுருவேன் அவனை. இப்போ அவங்க பாப்பாவே ஏதாவது ஒரு பிள்ளைய பாக்குற நேரத்தில் ஏதோ ஒரு வசியம், வசியம் மூலிகைன்னு இருக்கு, வசிய மருந்து இருக்கு, வசிய மைய இருக்கு. இப்படியே தான் போட்டு மாய்க்கி பொண்ணை சம்பாதிக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? நீண்ட நேரத்திற்கு பின் அந்த இளம் பெண்ணை நேரில் அழைத்து வரும்படி சொன்னார் சாமியார். சில தாயத்துகளையும் கொடுத்து அனுப்பினார். அந்த பெண்கள் சென்ற பின் சாமியாரிடம் பேசத் தொடங்கினோம். மெல்ல வசிய மருந்து தயாரிப்பது பற்றி கேட்டோம். தானே செய்து காட்டுவதாக நம்மிடம் சொன்னார் சாமியார். ஆனால் இன்று நல்ல நாள் இல்லை, நாளைதான் வசிய மருந்து தயாரிக்க முடியும் என சொல்லிவிட்டார். வசிய மூலிகை வந்து நாங்கள் வந்து முறைப்படி காப்பு கட்டி அதுக்கு நாலு நட்சத்திரம் இருக்குது. தொட்டாசினிங்க எடுக்கணும்னா ஆதிவாரம் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதேமாதிரி அஸ்த நட்சத்திரம், ஆதிவாரமும் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் அந்த தொட்டாசினிக்கு முறைப்படி ஒரு வர சுக்கரவரையில் காப்பு கட்டி இந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஓம் நீலி சிவ சிவ என்ற மந்திரத்தை 1008 ஊறு கொடுத்து கையில் வச்சுக்கிட்டா அதுக்கு வந்து வசமாகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சிறிது நம்பிக்கையும் கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் வரை அங்கு காத்திருந்து வசிய மருந்தை பற்றி அறிந்து கொள்ள நினைத்தோம். அதுவரை கொல்லிமலைக்குள் மறைந்து கிடக்கும் வேறு அமானுஷ்ய இடங்களை தேடிச் சென்றோம். கொல்லிமலையில் எல்லோரையும் பயமுறுத்தும் ஒரு இடம் எட்டுக்கை காளியம்மன் கோயில். கொல்லிப்பாவை என்று அழைக்கப்படும் இந்த அம்மன் தான் கொல்லிமலையை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக நம்புகின்றனர். இந்த மலைக்கு வருவது முதல் மலையில் உள்ள சிறு மூலிகையை பறிப்பது வரை கொல்லிப்பாவையின் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காதாம். கோயில் அமைந்திருக்கும் இடமும் கோயிலை சுற்றியிருக்கும் அடையாளங்களும் பலரையும் அச்சமூட்டி விடுகிறது. குடும்பத்தினுடைய குறைகள், ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அந்த குறையில் இந்த தகுடால் எழுதி கட்டினாங்கன்னா இந்த அம்மன் சக்தியால் அதை நிறைவேற்றுவான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டி அவங்க தொட்டில் கட்டிட்டு போனாங்கன்னா அவங்க குழந்தை என்ன ஆண் குழந்தை பெண்
பெண் குழந்தைனா பெண் குழந்தை. இந்த அம்மனோட சக்தியால் அந்த இது உருவாக்குது. பழைய துணிகளால் செய்யப்பட்ட மனித உருவங்கள் அந்த இடத்தை ஒருவித அமானுஷ இடமாக மாற்றிவிடுகிறது. இது வந்துங்க இந்த புடவையெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சு ஒன்றா சேர்றதுக்காக அதனோட அம்மன் சக்தியால் அதுக்கு அவனு அவங்களுடைய சேலைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டிட்டாங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. கொல்லிப்பாவை அம்மன் கோயில் இன்று ஒருவித உக்கிரமான இடமாக இருந்தாலும் அந்த இடம் ஒரு காலத்தில் சமண துறவிகள் வாழ்ந்து வந்த இடம் என சொல்கின்றனர் ஆய்வாளர்கள். கொல்லிப்பாவை அம்மன் கோயிலில் இன்றைக்கும் இருக்கும் சமண முனிவரின் சிலை அதற்கு சான்றாக இருக்கிறது. கொல்லிப்பாவை அம்மன் கோயிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மாசி பெரியன்ன சாமி கோயில். தீய சக்தியை விரட்ட நினைப்பவர்கள், எதிரியை வீழ்த்த நினைப்பவர்கள் இந்த கோயிலில் இருக்கும் சோழாயுதத்தில் உயிருடன் கோழிகளை குத்திச் செல்கின்றனர். அந்த கோழி துடிக்க துடிக்க இறப்பது போல் எதிரி வீழ்வான் என நம்புகின்றனர். இப்படி எல்லா பக்கமும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது கொல்லிமலை. இந்த அச்சம் என்று நேற்று அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் கொல்லிமலையில் நீடித்து வருகிறது. இப்போ கொல்லிமலையில் நிறையா மூலிகை, லட்சக்கணக்கான மூலிகை இருக்குது. இந்த மூலிகை அந்த மூலிகைலாம் இல்லை, லட்சக்கணக்கான மூலிகை, பேர் தெரியாத மூலிகைலாம் இருக்குது, பேர் தெரியாத மூலிகைலாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூலிகை நம்ம எடுக்க ஒரு காட்டுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா ஆள் சுட்டின்னு ஒட்டுக்குது, ஆள் ஒட்டின்னு. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளார போகும்போதே நம்மளோட பிளட் லைனை போய் ஒட்டிட்டான் அப்படின்னா பிளட்டெல்லாம் உறிஞ்சிட்டு தான் வெளியிலே போடும். அந்த மாதிரி மூலிகைலாம் அங்கே இருக்குது. இன்றைக்கி வர காலகட்டத்தில் அந்த மாதிரி மூலிகைலாம் மக்களுக்கு காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கிறாங்க சித்தர்கள். திரும்பிய பக்கமெல்லாம் இயற்கை வளமும் மூலிகையும் நிறைந்த இடம் கொல்லிமலை. இந்த மூலிகைகளை பாதுகாக்க தொடக்க காலத்தில் சில அமானுஷ்ய கதைகள் பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த கதைகள் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று ஒரு அச்சமூட்டும் பகுதியாக கொல்லிமலையை மாற்றிவிட்டிருக்கிறது. கொல்லிமலையின் ஊரை தாண்டி கோயில்களை தாண்டி அந்த அடர்ந்த காட்டுக்குள் என்ன இருக்கிறது என அறிந்து கொள்ள நினைத்தோம். ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள் தனியாகச் செல்வது சரியான முடிவாக இருக்காது. ஏனென்றால் கொல்லிமலை காட்டுக்குள் சென்ற நிறைய பேர் திரும்பி வராமலேயே போயிருக்கிறார்கள். காட்டுக்குள் சிறிது வழி தவறினாலும் காட்டுக்குள்ளாகவே நெடுநாட்கள் சுற்றி கொண்டிருக்க வேண்டியதாகிவிடும். அதனால் காட்டை பற்றி நன்கு தெரிந்த ஒருவரை அழைத்து கொண்டு செல்ல தீர்மானித்தோம். வனத்துறையைச் சேர்ந்த செல்வராஜ் நம்முடன் வரசம்மதித்தார். நீண்ட படிக்கட்டு கீழே இறங்கியது. ஆனால் சாதாரணமாக கடந்து சென்றார் செல்வராஜ். அந்த ஒட்டுமொத்த மலையையே அங்குளம் அங்குளமாக தெரிந்து வைத்திருந்தார் அவர். அது இல்லாமல் இப்போ இல்லைன்னா அதிகமாக சுகத்தை கண்டு கண்டு கீழே போனால் டயர்டாக இருக்கும். சித்தர்கள் தற்பொழுதும் கொல்லிமலையில் வாழ்கின்றனர் என்பதை தீர்க்கமாக நம்பும் செல்வராஜ் அந்த பக்தியினாலேயே செருப்பு அணியவில்லை, வெறும் காலோடு நடக்கத் தொடங்கினார். அவரின் வேகத்திற்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. கூடவே சென்றோம். கொல்லிமலையில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி எப்படி இருக்கும்? அங்கு தற்பொழுது மிஞ்சியிருக்கும் மூலிகைகள் என்ன? அடர்ந்த காட்டு வாழ்க்கை பயணத்தோடு விரைவில் சந்திப்போம்.